ஏய் சௌந்தர்யா, நினைச்சேன் நீ ஆபீஸ் போகும்போது இப்படிதான் வெறி நெத்தியோட கிளம்பு வேண்டுன்னு. ஏண்டி நல்ல நல்லதுமா பொட்டு வைக்க மாட்டியாடி? வாங்க எல்லாம் நான் தான் சொல்லணும் உனக்கு. என்னாச்சு? வார்த்தைய சொல்லாத, அந்த வார்த்தைய சொல்ற தகுதியை நீ இழந்துட்ட. லவ் ஏதா பண்ணியா? அதெல்லாம் இல்ல கௌதம், என்ன போய் யாரு லவ் பண்ணுவா? அம்மா தெரியாம பண்ணிட்டம்மா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். இதோ பார், எப்போ நீ திருந்துறியோ அப்பதான் உனக்கு இந்த வீட்டுக்குள்ள இடம். இப்ப நீ வெளில போ. அம்மா நீ ஒன்னு என்னாச்சும் சொல்லவே இல்லை. என்னதான் சொல்லு, புளி குழம்பு வைக்கும் போது மசால் தூள் பத்தலன்னு அதுல கொஞ்சூண்டு சிக்கன் மசாலா போட்டுட்டேன் கௌதம், அதனால எங்க அம்மா அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கடா. நான் அனாதை ஆயிட்டேன் கௌதம், நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே. ஏய் சௌந்தர்யா, சௌந்தர்யா சாப்பாடு மட்டும் சீக்கிரமா கொட்டிக்கணும்ன்றல்ல, வந்து இங்க ஹெல்ப் பண்ணல அம்மாக்கு. வரையில ஏன் கத்துறீங்க? இருமன மாதிரி வந்திருக்க அருவி இல்ல, இது சாமி கேட்கிற சொம்புன்னு தெரியும்ல. தண்ணி தானே குடிச்சேன். நீங்க ஒண்ணும் பண்ணதவல, அங்க போய் பாத்திரத்தை கழுவு. இந்த வீட்ல என்னையே வேலை வைங்க. ஹே என்ன, உன்ன வீட்ல வரது முடியலையா? என்னப்பா உங்க வீட்ல முடிஞ்சா அதுக்குள்ள இங்க வந்துட்ட? ஆமா, இவ எங்க வெளிய போற சொன்னால அதனால தான் வந்தேன். ஐ பாதாம், ஐ சாமி குச்சி, இந்த பாதாம் இதா நெயில வர மாட்டீங்களா? நெயில வர்க்கதுக்காக தான் வச்சிருந்தேன். அதுக்குள்ள புதிய நரிப்பு இந்த மாதிரி போடு. நெயில வர்த்த தான் சூப்பரா இருக்கும். ஏய் உன்ன வேணுமா? மா நீயா? புரட்டாசி மசாதுமா புளிக்குழம்புல சிக்கன் மசாலா போட்ட பொண்ணு தானே நீ? ஊரே உன்னை பத்தி தான் பேசுதே. வாமா. நான் கொஞ்சம் தண்ணியாவது குடினா. மா உனக்கு தண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்க, என் பொண்டாட்டி எண்ணெயே சேர்க்க மாட்டா. நீ வேற போமா. கடவுளே என் பிள்ளைக்கு நல்ல புதிய கொடு. உள்ளுக்கு மரியாதை சொல்லு, எங்க போய் என்ன சாப்பிட்டு வந்த? நான் எதுவுமே சாப்பிடல. நீ எதுவுமே சாப்பிடாம மீன் குழம்பு வாசனை வருதா? மீன் குழம்பா? எனக்கு வரலையே. சௌந்தர்யா என்ன டென்ஷன் பண்ணாத, ஒழுங்கா சொல்லு எங்க போய் என்ன சாப்பிட்டு வந்த? ஞாபகம் வந்துருச்சு, எஸ்கே வீட்ல குட்டி பாப்பா இருக்கால, அவ சாப்பிடவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி என்ன ஊட்டி விட சொன்னாங்க. அதான் நான் ஊட்டி விட்டேன், வேற ஒண்ணு இல்ல. என்ன பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தெரியுதா?
ஏண்டி புரட்டாசி மாசம் யார் வீட்லயுமே நான்வெஜ் பண்ண மாட்டாங்க. என்ன கதை விட்டுட்டு இருக்கியா? இப்ப எங்க போய் சாப்பிட சொல்ல போறியா இல்லையா நீ? நான் நிஜமா எதுவுமே சாப்பிடல. எதுவும் சாப்பிடல? நான் நிஜமாவே சாப்பிடல. எதுவும் சாப்பிடல சொல்ல போறியா இல்லையா நீ? ஒழுங்குமுறை இதை சொல்லு, எங்க போய் சாப்பிட்ட? அது ஒண்ணு இல்ல, காலையில இருந்து விரதம் இருக்கிறேன்னு சாப்பாடே போடல. எனக்கு ரொம்ப பசிச்சிருச்சுன்னு கடைக்கு போயிட்டு நான் தான் சாப்பிட்டு வந்தேன். நான் சிக்கன் தான் கேட்டேன், அவள் தான் மீன் குழம்பு கொடுத்துட்டான். அப்போ உனக்கு சிக்கன் வெஜ் மீன் குழம்பு நான் வெஜ்ஜா? உனக்கு என்ன பார்த்து எப்படி தெரியுது? ஏண்டி நான் எவ்வளவு பக்தியா புரட்டாசி மாசம் அதுவுமா முட்டை கோசை கூட சமைக்காம இருக்கேன். முட்டை கோசை கூட முட்டைன்ற பேருக்கு முட்டை நான்வெஜ்ல வரும்னு அவ்வளவு பக்தியா இருக்கேன். கிடைச்சிச்சு. சார் ஒண்ணும் இல்ல சார், இது மட்டும் நம்ம கிளையண்ட் கிடைச்சிச்சு. நம்ம ஆபீஸ் இப்ப இருக்க நிலைமைய விட. மா நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வேற ஏதாவது வேலை இருக்கா? நான் வேணா செய்யட்டா? ஏய் உனக்கு என்ன வேணும்? வந்த வழிய முதல்ல சொல்லு. எப்படிமா நான் ஏதோ சொல்ல வரேன் கரெக்டா கண்டுபிடிச்சு? நீ எல்லா போலையும் காட்டுறல, அதுல கண்டுபிடிச்சு சொல்லு. மா நான் ஒரு பையனை லவ் பண்றேன். நீ நினைக்கிற மாதிரியா இல்ல, அவன் ரொம்ப நல்ல பையன், கை நிறைய சம்பாதிக்கிறான், அவன் என்ன நல்லா பாத்துப்பான். நான் மட்டும் அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையன் என் வாழ்க்கை. கோவிந்தா கோவிந்தா, நல்ல வாழ்க்கை. ஏய் கால்ல தானே விழுந்தேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு வந்து கால விழுந்துட்டு இருக்க? மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலையா? ஏய் உனக்கெல்லாம் யாரு வேலை கொடுக்குறா? என்ன உனக்கெல்லாம் போய் வேலையா? மா நிஜமாவே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இந்த வேலைக்கு மட்டும் நான் போயிட்டேன்னு வையேன், சூப்பரா நம்ம சொந்த வீடு கட்டிடலாம். ஏய் நீ இன்னும் ஒரு நாள் கூட வேலைக்கு போல, அதுக்குள்ள சொந்த வீடு அது இதுன்னு உலகிட்டு இருக்க. அதெல்லாம் நான் வேலைக்கு போயிருவேன். இந்த வேலைக்கு மட்டும் நான் போயிட்டேன்னு வையேன், கார் வாங்கிடலாம், வீடு வாங்கிடலாம், உன்னை நான் ராணி மாதிரி பாத்துப்பேன். இந்த வேலை இருக்கிற வரைக்கும் கோவிந்தா கோவிந்தா. இந்த கோவிந்தனே மசாலா தொட்ட கையால என் வாட்டர் பாட்டில தொட்ட என்ன வருது? போ போ வேற யாருக்குன்னா கேளு. நீ இந்த வீடியோல இல்லன்னு சொன்னாங்க, உன்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சா என்ன வருது? ஏஞ்சு போ. Bye.